அடுத்ததாக இயக்குனர் பேரரச அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். விளம்பரம் படம் பார்த்தோம், இருந்தாலும் ஒரு மனசுல ஒரு இருக்கம். காரணம் நண்பர் நடிகர் மயில்சாமி அவர்கள் இந்த நேரத்தில் இங்கே இல்லாததான். நம்ம என்னதான் கோடி கண்டு சம்பாதிச்சாலும் சரி, ஏக்கர் கண்டில் சம்பாதிச்சாலும் சரி, சம்பாதத்துலேயே மிக மிகப்பெரிய சொத்துங்கிறது நல்ல மனதில் சம்பாதிக்கிறது தான், நல்ல இதயங்களை சம்பாதிக்கிறது. மயில்சாமி சாரை பொறுத்த வரைக்கும் திரையுலகில் நிறைய நண்பர்கள் நிறைய நல்ல மனிதர்கள் சம்பாதிச்சிருக்கார். அதோட சொத்து வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஒரு மகன் நண்பு வந்திருக்காரு, உங்கள் அப்பா சம்பாதிச்ச பெரிய சொத்து, நல்ல பேர், எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதும். சிலரோட மரணம் ரொம்ப டக்கு நம்மளை ரொம்ப பாதிக்கும். இந்த 2 வருஷத்தில் ரொம்ப பாதித்தது திரையுலகம். திரையுலகில் வந்து ரொம்ப பாதித்தது ஒன்று, ஃபஸ்ட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் சாருடைய மரணம். ரொம்ப நேரம் அவங்களை பாதிச்சார், ஒரு நம்பவே முடியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடிகர் விவேக், அவர் மரணம் ஒன்று பெரிய அதிர்ச்சி. இன்ன வரைக்கும் விவேக் சார்லாம் இருந்ததாக நம்ம நினச்சி பார்க்க முடியல. ஒரு செய்தியாகத்தான் கேட்டுக்கோங்க, அது வந்து உண்மையை நம்ப முடியல. அதுக்கடுத்து மயில்சாமி அவர் நினச்சி பார்க்க முடியாத திடீர் மரணம். எத்தனையோ மனசு கேட்போம், சிலருடைய மரணத்தை நம்மளால தாங்கிக்க முடியாது. நம்ம வீட்டிலே ஒரு மரணம் ஏற்பட்ட மாதிரி ஒரு ஒரு ஃபீல் வருதுன்னா அது மயில்சாமி மாதிரி ஒரு நல்ல மனிதரோட மரணம் தான். மயில்சாமி பொறுத்த வரைக்கும் அவர் பக்தர், ரெண்டு பேருக்கு, ஒன்று சிவபக்தர், இன்னொன்று எம்ஜிஆர் பக்தர். சிவபக்தராக இருந்தால் அது சிவனுக்கு உண்மையாக இருந்தார், உண்மையாக பக்தராக இருந்தார். அது மாதிரி எம்ஜிஆருக்கு பக்தராக இருந்தால் எம்ஜிஆர் என்னென்ன குணம் குறிச்சோ, எம்ஜிஆர் என்னென்ன சிறப்பான அம்சமோ, எம்ஜிஆர் இருந்த மிக சிறப்பான ஒரு அம்சம் வந்து உதவுவது தான். ஏழைகளுக்கு உதவுவது, எல்லோருக்கும் உதவுவது. அந்த குணங்கள், அந்த சுபாவம், அந்த இது எல்லாமே மயில்சாமி அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால் அவர் சிவனுக்கும் உண்மையாக இருந்திருக்காரு, எம்ஜிஆருக்கும் உண்மையாக இருந்திருக்காரு. எம்ஜிஆரால் முதலமைச்சர் ஆனவங்க கொஞ்சம் எம்ஜிஆர் எதிரிய நினச்சிட்டாங்க அப்படின்னு வரலாறு உண்டு. எம்ஜிஆர் பேரை சொல்லி முதலமைச்சர் ஆனவங்களும் கொஞ்சம் எம்ஜிஆர் பேரே சொல்லாமல் இருந்த காலகட்டம் உண்டு. நிறைய அமைச்சர்கள் வந்து மேலே எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு, ஆதிமுக எம்ஜிஆர் அமைச்சர் கட்சி, அந்த கட்சியில் அமைச்சர் வந்தால் கூட எம்ஜிஆர் பேசலாமலாம் இருந்துட்டாங்க மேடையில். என்னை பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆர், எம்ஜிஆரால் ஆதாயம் அடைஞ்ச எம்எல்ஏ மந்திரி கோடீஸ்வரரை விட எம்ஜிஆருக்கு இன்னைக்கும் உண்மையாக இருக்கிறவங்க எம்ஜிஆர் ரசிகம் தான், எம்ஜிஆருக்கு தொண்டம் தான். இன்றைக்கி எம்ஜிஆரும் உயிர் விட்டுருவாங்க. ஒரு விஷயம், அந்த இந்த எந்த அளவுக்கு மயில்சாமி அவர் வந்து எம்ஜிஆர் நினைச்சி இருந்தார்னா, சுனாமி டைம் ஏகு வர வந்து இங்கே கடலூரில் நினைக்கிறேன், அவர் இங்கேருந்து நிறைய மக்களுக்கு உதவுறாரு. அப்போ நிறைய தமிழ் மக்களுக்கு வந்து இந்திக்காரன் வந்து உதவிக்கிட்டு இருக்கானே, நம்ம எதாவது பண்ணணுமேனு ஒரு தோணி இருக்கு. அந்த நேரத்தில் அவருக்கு பொருளாதாரிய கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன். நம்ம சில ஏதாவது விவேகோபுரா கையில் கொடுக்கணுங்கிறக்காக கழுத்தில் வந்த எம்ஜிஆர் டாலர் கொடுத்துருக்காரு. எம்ஜிஆர் எத்தனையோ பேர் கொடுத்துருக்காரு, ஆனால் உதவுற எம்ஜிஆரை கொடுத்தவர் மயில்சாமி அவர். நான் அந்த ஒரு மனசு வேணும், அந்த உதவும் குணம் உண்மையாக இருந்தால் எந்த வரையும் உதவுவாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் கூடியிருக்கோம், இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கோம்னா, அன்றைக்கி மயில்சாமி அவருடைய இந்த படம் நடிச்சிருக்காருங்கிறத நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விழாவுக்கு வந்துருக்குறோம். அங்கே நேரம் ஒரு படம் பார்த்தனா ஒரு திருப்தி சொன்னாங்க, இதான் நடித்த கடைசி படம்,
நடிச்சிட்டு அன்னைக்கு இரவு தான் அவர் இறந்தார் சொன்னாங்க. நான் கடைசியாக நடித்தா கூட நல்ல ஒரு நடிச்சிருக்காரு, மக்களுக்கு தேவையான மக்களுக்கு விழிப்புணர்வு தர படத்தை நடிச்சிருக்காரு. அதுதான் ஒரு நம்ம முடி கடைசியாக பண்ணுறத கூட ஒரு தரமான படத்தில் நடித்தது. அதெல்லாம் அவருக்கு ஆணவம் கொடுத்த ஒரு கொடுப்பினர் தான், ஒரு விஷயந்தான். நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கூட நம்முடைய சாவு வந்து இப்போ எப்படி சாவுன்னு முக்கியம். அடுத்தவங்க தொந்தரவு இல்லாமல், அடுத்தவங்களுக்கு பாரம் இல்லாமல், அடுத்தவங்களுக்கு இம்சை கொடுக்காமல், அடுத்தவங்க எந்த வகையிலையும் அவங்கள கஷ்டப்படுத்தாமல் வாழ்கிறத விட, அடுத்தவங்களுக்கு எந்த சிரமம் இல்லாமல் எந்த இதுவும் கொடுக்காமல் மரணம் நிகழ்ந்தால் அதான் நல்ல மரணம். நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன், நம்ம இன்னொருத்தன் வாழ்க்கையை பார்த்தோ ஒரு வெற்றியை பார்த்தோ புறம்படக்கூடாது. நம்ம புறாமப்படக்கூடிய ஒரே விஷயம் ஒருத்தரோட மரணம் தான், படுத்தான் இருந்துட்டான். இந்த மாதிரி தான் அந்த மாதிரி மரணத்தை பார்த்தா நம்ம புறாமப்படும். அது மாதிரி ஒரு மரணம் வந்து மனுஷன் பொறுத்த வரைக்கும் இது நல்ல மரணம். நமக்கு வந்து ஒரு கவலையாக இருக்கலாம், ஒரு பாதிப்பாக இருக்கலாம், ஆனால் ஒரு மரணம். கோயிலுக்கு போயிருக்காரு, சாமி கும்பிட்டுருக்காரு, வந்தார், படுத்தார், இறந்தார், யாருக்கு எந்த சிரமம் வைக்கல. அந்த வகையிலேயே மற்ற யாருக்கும் ஒரு எந்த இதுவும் சுமை இல்லாமல் போயிட்டார். அதுன்னு ஒரு நல்ல மரணம். அது மாதிரி இந்த படமும் கடைசியாக ஒரு நடித்த நல்ல படம். அடுத்த இந்த படம் ரேகா நாயர் அவர் போலீஸ் கேட்டுக்கு அப்படியே விஜயசந்திக்கு அப்புறம் ஆஃப்டா புரிஞ்சிருக்காங்க. அந்த கம்பீரம், அவங்க பேசுகிற அந்த லாங் அந்த மாடுலேஷன் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அந்த கேட்டுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கு. இயக்குநருக்கு பாராட்டுக்கள். ராகுல் அசோக் பாராட்டுக்கள். இயக்குனர்னா சும்மா ஒரு இயக்குனர் இல்லாமல் ஒரு விஷயம் சங்கத்துக்கு தேவையான விஷயத்த சொன்னால்தான் அவன் சரியான இயக்குனர். பட் டைம் பாஸ் பண்ணுறதுலாம் வேறு. சங்கத்துக்கு என்ன தேவை, சங்க மக்களுக்கு என்ன சொல்கிறோம், ஏதோ ஒரு விஷயம் சொன்னாலே நமக்கு திருப்தி வந்துடும், படைப்பு வந்து திருப்தி வந்துடும். நீங்கள் நல்ல படைப்பை கொடுத்துருக்கீங்க, அதனால் நீங்கள் நெஞ்சு நிமித்த உட்கார காம்பியா. அதனால் ஒளிப்பதிவு எடிட்டிங் எல்லாமே ரொம்ப சிறப்பு. இதில் சொல்லக்கூடிய விஷயம் மக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும். ஃபஸ்ட்டு தான் நிறைய பேர் ஏமாறுறாங்க. விளம்பரத்தை பார்த்து ஏமாறுறது தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. விளம்பரத்தை யாரும் ஆராயறதில்ல, ஏமாந்துடும். ஒரு நடிகர் ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ பணம் வாங்கிட்டு திரைப்படத்தில் நடிக்கிறது வேறு, பணம் வாங்கிட்டு விளம்பரப்படுத்தி நடிக்கிறது வேறு, ரொம்ப வித்தியாசம் இருக்குது. திரைப்படங்கிறது அது கற்பனை கதாபாத்திரம், கற்பனை கதை. நீங்கள் பணத்தை வாங்கிட்டு என்ன கேரக்டர் வில்லியாக பண்ணுங்கள், ஹீரோனை பண்ணுங்க, சாமியாக பண்ணுங்கள், புலவரனை பண்ணுங்கள், புலக்காரனை பண்ணுங்கள், நான் கேட்க மாட்டோம். உங்கள் இஷ்டம் அது. நீங்கள் பணத்தை வாங்கிட்டு என்ன கேரக்டரும் நீங்கள் பண்ணலாம், அது உங்களுக்கு உங்கள் தொழில் உரிமை, உங்கள் உரிமை. அது ஒரு அது திரைப்படங்கிறது ஒரு தொழில். அது ஒரு ஹீரோ வந்து 50 ரூபா அடிக்கிறாருன்னா அவர் பணத்தை வாங்கிட்டு நடிக்கிறாரு, நாங்கள் பார்ப்போம். அது வந்து கேள்வி இருக்க மாட்டோம், நாங்கள் நம்பி நம்பி படமாக அதை பார்ப்போம். அதை 10 பேர் பிஸ்னஸ் சுட்டே இருப்பான், ஹீரோ ஓட்டிய போகிற படாது குண்டு படாது, நாங்கள் ஏன் கேட்க மாட்டோம், ஏன்னா படமாக பார்க்குறோம். இது மாதிரி படத்தை என்ன கேட்டாலும் பண்ண, அதுக்கு உங்கள் நடிகை நடிகோட சொந்த விருப்பம் உரிமை. ஆனால் விளம்பரப்படுத்த படத்தில் படிக்கிற அப்படி இல்லை, இது வாழ்வியல், எங்கள் வாழ்வு சம்பாத சம்ப சம்மந்தப்பட்டது. இதை வாங்க நீங்கள் சொல்கிறீங்க, அதை மாதிரி நான் சாப்பிட்றோம்ல. சினிமா அப்படி இல்லை, ஸ்க்ரீனுக்கு அப்புறம் நாங்கள் வர முடியாது, அது திரையிட முடிஞ்சுவோம். இது எங்கள் வீட்டுக்குள்ளே வரிய, எங்கள் குடும்பத்தில் வரிய. நீங்கள் அப்போ அங்கே நடிகர் நடிகருக்கு ரொம்ப பொறுப்பு வேணும். பணத்தை விட எதையே எதுக்கு எந்த விளம்பரத்துலையும் எதையும் சொல்லிட்டு போயிடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஆராயணும். நீங்கள் ஒரு பணத்தை வாங்கிட்டு விளம்பரப்படுத்த நடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் கரெக்டாக, இந்த இடத்துல ப்ளாட்னு சொல்கிறானே இந்த இடத்துல டெவலப் ஆகுமா, அது வேல்யூ இருக்கா, நிறைய விஷயங்கள் செக் பண்ணுறது. ஓகே சார், சாதாரண ஒரு மசாலா பொடி நோக்குன்னு சொல்கிறேன், நானும் சரியா நீ விளம்பரப்படத்தில் நடிக்கிறீங்க இந்த இந்த ப்ராடக்ட் வாங்கணும் சரியா, அதை ஒரு மாதம் நீங்கள் வீட்டில்
Ani sabtu nggak mula. Orang pas ani sabtu. Orang masa ini, orang 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 pun paham. Aduk pun nggak pada peran tuh main itu, ini nanti ya. Film baru peran itu sinema aja. Enggak ya matur. Ya matur na, aduk orang nggak orang malu di kerja pangga. Orang hero ramai erat dulu pangga. Kayak apa lagi? Itu nadi pangga. Anak yang ayah sih kan kalau kalangku. Anak belum pernah beli lila. Yang tu pernah ikut orang ni ke? Alah, orang nalla usia. Belum pernah pada tu lah. Belum pernah title super title sih. Ini maklul ke? Tiap-tiapnya beli pura runda aku dia pernah. Nadi kalau untuk ni memang belum pernah pada tu nadi itu, kucum, sumpuk korupkan. Enak, ini soalan nampuran anak. Awam orang makan lah, okay. Ibu sana katakan, orang nampur orang. Aduh, nampi ke? Nih gitu. Aduh, nampi ke turu orang. Nih ke, sari lah ada produk itu, tapi sari ni sana, aduh nampi ke turu orang tamas. Ini tu, ni aje fans lah sana nanti lepas pun orang. Nih ke, nasi orang sari ni nampang ke? Nih ke, soalan orang itu vote orang gitu lah, pasti. Ini email ke vote orang mana, nallah, aduh, nallah orang, kita orang. Ipun na sotir ke, mula emel anak tu pun na sotir ke, ipun na sotir ke. Anak arah erma, anak tali cerita, pora, boto pora. Apa tu maklum tu kumpul tu, ni kata orang punjo, sinema ala, ni wasan besar beraya, sinema ala nadi kiri beraya, sinema ala ni karakter tu kiri beraya, ni alam kumpul ni. Anak arah sih film seri, ni orang orang peram seri, ni pun kumpul tu, korban. Alat itu peram kumpul tu kumpul suli, ini peram, maklum itu lah, ambau kui share no, entri beranakam. Apabila kita masih, ini yang itu, ipun nama besar itu ada, itu lupa pun boleh dibunuh tadi kami kira ni. Ibu rasa itu betul. Ibu ni per, anda YouTube rasa itu kelala, soalnya ibu per ice beriya, mana, ama. Ia per orang yang ada kira ni, mana soalnya, ibu per ice beriya, ini kau per ingat apa ni kau ni, anggap kau ni kira ni, mana cuman.